மாலத்தி, நான் ஒரு வழி வச்சிருக்கேன். அந்த மாதிரி செய்வோம், நமக்கு நல்ல காலம் வரும். என்ன வழிங்க? முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புவோமா? என்னமா யோசிக்கிற? வா போலாம். எப்பா ரஞ்சித், சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நானும் தொடர்ந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து உனக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ளயும் பிரச்சனை, இப்போ உன் மனைவிக்கு வேற கரிச்சதுவே ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இருப்பா, ஏன் அவசரப்படுற? பொறுமையா இரு. ஓ, நன்மைக்கு தானே நான் பேசுறேன். பாரு ரஞ்சித், முதல்ல ஒரு நல்ல ஜோசியரை பாரு. என்ன பிரச்சனைன்னு கேளு, அப்புறம் கொஞ்சம் பரிகாரம் பண்ணு. உன்னோட தோஷம் எல்லாம் நீங்கிடும். நானா? நான் போய் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? தப்பு இல்லப்பா. நோய்க்கும் பார், பேய்க்கும் பார்னு சொல்லியிருக்காங்கல்ல, இத செய், தப்பே இல்லை. அப்புறம் பாரு, உன்னோட பிரச்சனை எல்லாம் மாறிடும். என்னங்க வண்டி இங்க நிப்பாட்டிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, கீழே இறங்க. இங்கயா? எதுக்குங்க? இறங்குமா சொல்ற? ஏன் நம்ம லைஃப்ல இவ்வளவு பிரச்சனைன்னு இவர்கிட்ட கேப்போமா? ஏதாவது பரிகாரம் பண்ணா சரியாயிடும். என்னாச்சுங்க உங்களுக்கு? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படி எல்லாம் செய்ய கூடாது. நான் என்ன, ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னா சொன்ன அவருக்கும் நம்ம சூழ்நிலை தெரியுமா? தப்பா ஒண்ணு நினைக்க மாட்டாரு. வேண்டாங்க, இது தப்புங்க. இப்ப நீ உள்ள வரப்போறியா இல்லையா? என்ன யோசிக்கிற? உட்காரு. என் மனசே சரியில்லைங்க. என்னாச்சு? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவரை நம்பாம அவரை துக்கப்படுத்திட்டோமே. அப்படிலாம் நாம ஒண்ணு செய்யலம்மா. வீணா மனசு போட்டு குழப்பிக்காத, நாளைக்கு கொஞ்சம் பரிகாரம் பண்ணணும், ரெடியா இரு. பரிகாரம் எல்லாம் வேண்டாங்க, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வாரு. நன்மை செய்வாருமா? ஆனா எப்ப செய்வாரு? நம்மளும் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். இனி நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். என்ன? எனக்கு என்னமோ நல்லதா படலங்க. எனக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கு. நாளைக்கு பரிகாரம் பண்ணும், ரெடியாரு. சொல்லுமா. அப்பா, எங்க பா இருக்கீங்க? இங்க பக்கத்துல தான் இருக்கேம்மா. அப்பா, இவர் ஜோசியர் பேச்ச கேட்டு பரிகாரம் பண்ண கூட்டிட்டு போறாருப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதம்மா, அப்பா இப்ப உடனே வர. மாலதி, கிளம்புவோமா? ஒரு அஞ்சு நிமிஷங்க, இப்ப வந்துடுறேன்.
சரி, சீக்கிரம் கிளம்பு. எங்க மாப்பிள போறீங்க? சொல்லுங்க மாப்ள, எங்க போறீங்க? நல்ல காரியத்துக்கு போறோம் மாமா. மாப்ள, நீங்க பண்றது தப்பு மாப்ள. தப்போ சரியோ, என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாறினா போதும். நீங்க பிரச்சனைய குறைக்கிற மாதிரி இல்ல, கூட்டுற மாதிரி இருக்கு. மாமா, நான் கூட்டவும் இல்ல குறைக்கவும் இல்ல. மாலத்தி, நீ கிளம்பு. மாமா, நீங்க வேணா எங்க கூட வாங்க, இல்லைன்னா வீட்டுல இருங்க, நாங்க இப்ப வந்துடும். மாப்ள, வேண்டாம் மாப்ள, நான் சொல்றத கேளுங்க. மாலதி, நீ ஏறு. எப்படியோமா, ஒரு வழியா பரிகாரம் பண்ணியாச்சு. இனிமே பாரு, நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. எனக்கு என்னமோ சரியா படலங்க, மனசு ஒரு மாதிரியாவே இருக்கு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அழகா அமைதியவா. மாலதி, 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 இந்திரி, இந்திரி, பாத்து, மெது மெது, ஒரு நிமிஷம் இரு, இரு, சீக்கிரம் சீக்கிரம் உட்காருமா, நல்லா பிடிச்சுக்கோ. என்ன மன்னிச்சிருமா, உன் பேச்ச நான் கேட்கல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நீங்க என்னங்க பண்ணிருப்பீங்க? அப்படி பேசாதமா, அது என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நம்மளால செய்ய முடியுமா? பிரச்சனை தலையோடு போயிடுச்சு, வேற ஏதாவதுனா நானும் கூட செத்து போயிருப்பேன். இனி இப்படி நடந்துக்கவே மாட்டேமா. சொன்னல்ல மாப்ள, இப்படி பண்ணாதீங்கன்னு. கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யாதீங்கன்னு சொன்னல்ல. இப்போ எங்க வந்து விட்டுருக்குன்னு பாத்தீங்களா? அவளை எதுக்கு மாப்ள பாக்குறீங்க? அவளை உங்களை பண்ண சொன்னா? வாங்கக்கா, இப்ப எப்படிமா இருக்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல்ல. என்ன ரஞ்சித், நீங்க போய் இப்படி நடந்துகிட்டீங்களே. எங்களோட நல்லதுக்காக தான்க்கா. எது நல்லது? ஆண்டவரை துக்கப்படுத்துறது நல்லதா? அவர் அருவருக்கிற காரியத்தை செய்யறது நல்லதா சொல்லுங்க. தப்பு பண்ணது நான் தானக்கா. மாலத்தி என்ன செஞ்சா? உங்களை ஆண்டவர் அடிச்சா அந்த வலிய நீங்க உணர மாட்டீங்க, அதான் மாலத்திக்கு அடி விழுந்திருக்கு. வேதத்துல சவுல் கர்த்தரை தேடாம அஞ்சனம் பாக்குறவங்களை தேடி போனதுனால செத்து போனான்னு சொல்லியிருக்கு.
ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கூடாது. தேவ பிள்ளைகளுக்கும் உலக வழக்கத்திற்கும் தொடர்பு இருக்க கூடாது. நான் கூட சொன்ன ஜோதி, என் வார்த்தைய கேட்கவே இல்ல. என்னைக்கு உங்க நம்பிக்கை கர்த்தரை விட்டுட்டு ஜோசியம் குறி கேட்கறதுக்கு போனதோ, அன்னைக்கே நீங்க கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாயிட்டீங்க. ஏங்க, ஏசுதான் சிலுவையில ரத்தம் சிந்தி நானே நல்ல பரிகாரின்னு சொன்னாரே, நீங்க எதுக்குங்க பரிகாரம் பண்ணணும்? ரஞ்சித், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு கூடாது. உங்க மேல ஆண்டவர் இறக்கப்பட்டு இப்பதான் கருத்தரிக்கை செஞ்சாரு. அதையும் உங்க தவறான நடக்கையில அழிச்சிருவீங்க போல. நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. தெரிஞ்சா மட்டும் போதாது, ஆண்டவர்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுங்க. அவர் தான் இறங்கணும், அற்புதம் செய்யணும். அவரோட இருதயத்தை துக்கப்படுத்திட்டீங்கல்ல, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. வேற வழியே இல்ல ரஞ்சித். சரிமா, நீ உடம்ப பாத்துக்க. சரிங்க அக்கா, கிளம்புற. வரேம்மா. அப்பா வரேன்ப்பா. வாமா. வரேன் ரஞ்சித். நானும் அப்படியே கிளம்புறேம்மா. சரிங்க வரேன். வரேன் மாப்ள. எங்க அழாதீங்க. நீங்க அழுவறதால ஒண்ணும் மாற போறதில்ல. Ha 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 ha.